ஸோ இன்னைக்கான பிக் பாஸ் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு பிக் பாஸை பொறுத்த வரையும். கரெக்டாக வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவோம், 1-7 மணிக்கு இல்லை 7-7 தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கடந்த 3 வாரமாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த ப்ரோமோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரெண்டு வீடியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ரெண்டு வீடியும் சொன்னதுக்கு அப்புறம் பல பேருக்கு பல யோசனைகள், எப்படி இருக்க போகுது, ஏது இருக்க போகுதுன்றது நீங்களா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸா இருக்கட்டும், ரிவ்யூ பண்ற நாங்களா இருக்கட்டும், எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருப்போம். இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த ஐப்பை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னதான் இருக்க போகுது அப்படின்றது அந்த கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த வகையில இதுல எதனா க்ளூ கிடைக்கும், லான்ச் டேட் கிடைக்கும்ன்றத நானும் எதிர்பார்த்திருந்தேன். பட் இதுலயும் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிட்டாங்களப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்றது பார்த்தீங்கன்னா, நான் லான்ச் டேட்டை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ப்ரோமோவை பார்த்தேன். பட் லான்ச் டேட் எதுவுமே கிடைக்கல, விரைவில் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து என்னன்னா, இந்த பல கன்ஃபியூஷன் இருந்தது பார்த்தீங்களா, ரெண்டு வீடு எப்படியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்குறாரு ஒரு கமல், கலாய்க்கிற கமல் கேட்குறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வீடா, அப்போ ஒரு வீடு சின்னதாக இருக்குமோ, சைஸில் சின்னதாக இருக்குமோ, அப்போ வந்து அந்த சைஸில் சின்னதாக இருக்கும் வீட்டில் ஒரு வீட்டில் 10 பேர், இன்னொரு வீட்டில் 10 பேர், இல்லை ஒரே வீடை ரெண்டாக பிரிச்சு 10 பேர் போட்டு போயிருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயோ, அதை எப்படி நாங்கள் சொல்ல முடியும், ஒரு க்ளூ கொடுத்தா அப்படியே பிரிச்சுமே தெரிவிங்களே அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிற கமல்ஹாசன் சார் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதை வந்து நம்மள சொல்ற மாதிரி தான் இருக்கு. நமக்கு அந்த ரெண்டு வீடு சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் யோசிக்கிறது, டீமன் வீடு, ஏஞ்சல் வீடு, அதான் சொர்க்க மாளிகை, மணல் வீடு அப்படின்ற மாதிரி எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இந்தியெல்லாம் பேஸ் பண்ணி கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத கியூரியாசிட்டி ஐப் மேலே ஐப் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்களே தவிர, ஒரு க்ளூ கூட நாங்கள் தெள்ள தெளிவாக கொடுக்க மாட்டோம். நாங்கள் இந்த சீசனை வந்து ஒரு பயங்கரமான ஐப்போட, ஒரு பயங்கரமான டிஆர்பியோட எடுத்துகிட்டு போகிற குறிக்கோளோட நாங்கள் இருக்கோம் அப்படின்றத பிக் பாஸ் டீமும் சரி அந்த ப்ரோமோலேயே கிளியராக தெரியுது. இந்த ப்ரோமோலேயே இவ்வளோ ஒரு சில க்ளூலாம் நம்ம கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்றத ப்ரோமோவில் கூட கொடுக்கக்கூடாதுன்றதுல தெல்ல தெளிவாக இருந்திருக்காங்க டீமு. அதுதான் கிளியராக தெரியுது இந்த ப்ரோமோவில். அந்த அளவுக்கு ஒரு எதெல்லாம் ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிருக்குமோ அது எல்லாத்தையுமே இந்த சீசன்ல இருக்க போறதுல டோட்டலா டிஃபரெண்டான ஒரு பிக் பாஸை நீங்க பார்க்க போறீங்கன்றது தான் இந்த ப்ரோமோட ஹைலைட்டா இருக்கு. ஒரு க்ளூ கூட கொடுக்க மாட்டோம், நீங்க இந்த வெயிட்டிங்கோட ஆவலோட அந்த ஸோ என்னதான் நடக்க போகுது இந்த ஆவலோட நீங்க பிக் பாஸ் லான்ச் வரையும் நீங்க காத்திருக்கணும். அது வரையும் நாங்களும் எதுவும் சொல்ல மாட்டோம், நீங்களும் எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோ. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, எப்போதான் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 தான் எக்ஸாக்ட் டேட் ஆகிருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா சீசன் 4லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சது வந்து மினிமம் ஒரு 30 டேஸ் கேப் தான், 30-35 டேஸ் அந்த கேப் முடிஞ்சவொடனே பிக் பாஸ் ஆரம்பிச்சுறாங்க. அந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அந்த ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா அந்த 25 செகண்ட் தான் அந்த ப்ரோமோ. பார்த்தவொடனே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.